வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம இன்னைக்கு வரலட்சுமி நோன்புக்காக வந்திருக்கக்கூடிய முகம், அதை அலங்காரம் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய, இப்ப புதுசா இந்த வருஷம் நிறைய பேர் ஆர்வமா வாங்கக்கூடிய அந்த கம்பி, இதெல்லாம் இந்த பதிவுல பார்க்கலாம். வரலட்சுமி நோன்புக்காக விளக்கு கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்றவங்க அம்பாளுடைய முகம் வாங்குறீங்க அப்படின்னா, அதோட சேர்த்து மற்ற பொருட்கள் ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த அலங்காரம் பண்ற கம்பி வந்து ஃப்ரீயாவே கிடைக்கும். நீங்க வாங்கிக்கலாம் விளக்கடைக்கு வரும்போதும் சரி, வெப்சைட்ல ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா 2000 ரூபாய்க்கு மேல அம்மன் முகம், இந்த அம்மன் முகம் அது மாதிரி வேற பொருட்களும் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த கம்பி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும். வாங்க இப்ப அதை பார்க்கலாம். வரலட்சுமி நோன்புக்கு நம்ம எப்போதுமே இப்படிதான் செட் பண்ணுவோம், ஒரு குடம் அல்லது ஒரு செம்பு வச்சு அது மேலே தேங்காய் வச்சு அது மேலே முகம் வச்சு செட் பண்ணுவோம். அந்த முகத்துக்கு பூ வைக்கிறதுக்கு வந்து எப்போதுமே நம்ம சிரமப்படுவோம். இந்த இப்படி முகம் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பூவை வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கு கம்பி இதெல்லாம் வச்சு அல்லது கம்பு வச்சு கட்டுவாங்க. இந்த வருஷம் அழகாக ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு, அதை உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த கம்பி. இது நான் வந்து அழகாக நம்ம தேங்காய் மேலே ஜஸ்ட் அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலேயே இந்த மாதிரி ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு மாடலுமே வந்திருக்கு. எங்களுக்கு வந்து இவ்வளோ நீளம்லாம் வைக்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கம்பி வந்து பின்னாடி இப்படியே நம்ம வந்து தேங்காயிலேயே அப்படியே குத்தியே வச்சிடலாம். வச்சுட்டு அதிலிருந்து பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. கம்பு எதுவுமே தனியாக கட்ட தேவையில்லை. இந்த ரெண்டு கம்பியில் உங்களுக்கு எந்த கம்பி வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா, அம்பாள் முகம் வாங்கும்போது வரலட்சுமி நோன்புக்காக இந்த செம்பு இந்த மாதிரி பொருட்கள் வாங்கும்போது 2000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கம்பி வந்து, இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கம்பி வந்து நீங்களே சூஸ் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே அனுப்புவோம். டெக்கரேட் பண்ணியும் முகம் இருக்குது, அப்படியே நம்ம வச்சு செட் பண்ணாலே போதும், ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு புருவம் மட்டும் நம்ம வேணும்னா வரைஞ்சிக்கலாம். அந்த மாதிரி ஈஸியாக எல்லாமே அழகாக டெக்கரேட் பண்ண முகமே இருக்குது. இல்லை நானே தான் அம்பாளுக்கு டெக்கரேட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பிளெயின் முகம் வாங்கிக்கிறாங்க. பிளெயினில் இதுலேயுமே 4 சைஸஸ் இருக்குது. டெக்கரேட் பண்ணதுலேயும் 4 சைஸ் இருக்குது. இந்த மாதிரி முகம் கோல்டு முகம் மாதிரி இருக்கக்கூடியதுலேயும் 4 சைஸ் இருக்குது. இந்த மாதிரி மஞ்சள் முகமும் இருக்குது. மஞ்சள் முகமும் அழகாக நமக்கு 4 சைஸில் இருக்கு. அது மாதிரி சில்வர் ஃபினிஷில் இருக்கக்கூடிய முகம் தான் இப்போ பார்க்குறோம். இதுவுமே நம்மளுடைய விளக்கடையில் இருக்குது. இதுலேயுமே டெக்கரேட் பண்ணியும் இருக்குது, டெக்கரேட் பண்ணாமலும் இருக்குது. வரலட்சுமி நோன்புனாலே நம்ம வந்து வீடை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நிறையவே ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி பெர்மனண்ட்டாக வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கிளாத் ஃப்ளவர்ஸும் வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய விளக்கு கடையிலையும் சரி வெப்சைட்லேயும் சரி இந்த ஃப்ளவர் வந்து அவைலபிள் இருக்குது. அழகாக நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் அல்லது வெப்சைட்டில் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது 1 அடி உயரத்தில் உள்ள ஃப்ளவர். இதில் நம்ம ஒரு 4 செட்டு அப்படியே எடுக்கிறோம் அப்படின்னா அழகாக அந்த இடத்தையே அம்பாள் வைக்கக்கூடிய அந்த இடத்துக்கு மேலே தோற்றமாக தொங்க விடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இதில் கிளி வச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது ஒரு மாடல், இதில் நடுவில் கிளி வச்சு மேலே வெள்ளை கலரில் பூ கொடுத்து கீழேயுமே அழகாக குஞ்சம் மாதிரி கொடுத்துருக்காங்க. பூவில் மாலையில் வரக்கூடிய கொஞ்சம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த இதுலேயுமே எல்லா கலருமே இருக்குது, நிறையா கலர்ஸுமே இருக்குது. நீங்களே செலக்ட் பண்ணி அதில் வாங்கிக்கலாம். கீழே பெல்லு தொங்குற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு இது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டதுனால வர வச்சோம். அது மாதிரி இந்த ஃப்ளவருமே எனக்கு இன்னுமே நல்லா லாங்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஃப்ளவர் வாங்கிக்கலாம். மேலே நல்லா கிளாத் பூ, இது வந்து லாங் லைஃப்பும் நம்மளுக்கு வரும். அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் இது ஆகாது. சப்போஸ் நிறையா டஸ்ட் ஆகிடுச்சுன்னா கூட ஒரு தடவை தண்ணியில் முக்கி எடுத்தாலே போதும், அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கீழே வந்து இதோட அந்த அழகே வந்து இந்த தாமரை தான் சொல்லுவேன். ரொம்ப அழகாக லோட்டஸ் ஃப்ளவரு, அதுக்கு மேலே வந்து உட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக் இது தான், ஆனால் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஃபினிஷு கிளாத் ஃப்ளவர்லேயும் வந்து, ஏன்னா வெளியூரில் இருக்கக்கூடியவங்க வந்து எங்களுக்கு அங்கே பூவெல்லாம் கிடைக்காது, வெளிநாட்டில் இருக்கிறவங்க பூவெல்லாம் கிடைக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி பூ நீங்கள் வர வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இதை வந்து வர வச்சோம். அது மாதிரி இதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப நீளமாக அழகாக நம்ம வாசக்காலில் தொங்க விடுற அளவுக்கு கூட இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும்,
வாசக்கால்ல தொங்குற அளவுக்கு கூட இருக்கு. நீங்க அது வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அழகா போட்டோஸ் எல்லாமே இருக்கு. லெந்தும்மே கொடுத்திருப்பாங்க, ஈஸியா நீங்க பார்த்து எடுத்துக்கலாம். நாம இன்னைக்கு பார்த்த இந்த வரலட்சுமி முகம் இதெல்லாம் நீங்க வாங்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா நம்மளுடைய விளக்கடை.com வெப்சைட்ல ஈஸியா பர்சேஸ் பண்ணலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணும் அப்படிங்கறத தெளிவா சொன்னீங்கன்னா, ஏன்னா இந்த அம்மன் முகம் நாலு சைஸ்ல இருக்கும், நீங்க என்ன சைஸ்ல வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த சைஸ் உங்களுக்கு அனுப்புவாங்க. கொஞ்சம் முன்னாடியே ஆர்டர் பண்ணுங்க, ரொம்ப நெருக்கத்துல ஆர்டர் பண்ணாதீங்க. மறுநாள் எனக்கு வரணும் அப்படின்னு ஃபோர்ஸ் வந்து பண்ணோம் அப்படின்னா கொரியர் முன்ன பின்ன ஆச்சுன்னா கஷ்டமாயிடும். அதனால முன்னாடியே ஆர்டர் பண்ணுங்க, டென்ஷன் ஃப்ரீயா இருக்கலாம். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.